Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு LED wall hanging light எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணி bell buttonல all icon enable பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ரெண்டு ACP sheet 6 electrical pipe 2 cm ஒண்ணொண்ணும் Multicolor LEDs, PVC advertisement sheet. So, now we have LED light fix the base. We have the ACP sheet. This is the triangle dimensions. Base is 30 cm and the height is 12 cm. So, now the base is over 5 cm. Over point fix the So, அடுத்து இப்ப நீங்க mark பண்ண பாயிண்ட் எல்லாத்துலயும் ஒரு perpendicular line draw பண்ணுங்க. So, next நம்ம அந்த electrical piece அந்த top corner ல வச்சு பாப்போம். So, அங்க sharp corner இருக்கு. அத வந்து pipe கேத்த மாதிரி flat-ஆ cut பண்ணிக்கோங்க. So, இப்ப ஏன் பண்றோம்னா நம்ம light-ஓட pattern வந்து அந்த corner effect பண்ணோம். So, அதுக்காக தான் So, now we remove the corner. So, next, we mark the center line 6 cm of point. Mark the line. So, now we mark the PVC advertisement sheet 2.5 cm. We cut the RP. Electrical pipe at the bottom. Fix the இதே மாதிரி 6 பீஸ்லயே பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த 6 பீஸ்லயும் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த PVC அட்வர்டைஸ்மென்ட் ஷீட்டை கட் பண்ணிருங்க சிசர் யூஸ் பண்ணி சோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 6 பீஸ்லயும் சென்டர்ல ஹோல் பண்ணனும் சோ சால்டரிங் ஐயன் யூஸ் பண்ணி ஹோல் பண்ணிக்கோங்க இந்த ஹோல் எதுக்குனா இந்த ஹோல்ல தான் நீங்க LED லைட் இன்செர்ட் பண்ண போறீங்க சோ உங்க LED லைட்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஹோல் பண்ணிக்கோங்க சோ இப்போ 6 பீஸஸையும் இந்த லைன்ஸ்ல நம்ம fix பண்ணுவோம் Over line layo, over piece oro. Center line la matto, kilo over piece o, mele over piece oro. So, ella piece vandu flat fix panna try pannunga. Neenga grass fix panninga, nama light oda pattern vandu adu affect pannum. So, correct fix pannikonga. Ippa nama 6 piece fix panniyaachu. Ippa anda center la or point irukum, adu edha use panna porom, folder use panna porom. So, or junction box la ulla or piece irukku. அந்த சென்டர் பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்றோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மல் எலக்ட்ரிக்கல் பைப் கிடையாது அந்த எலக்ட்ரிக்கல் பைப்ல கனெக்ட் பண்ற ஜங்ஷன் பாக்ஸோட ஒரு பீஸ் தான் ஒரு எண்ட் தான் சோ இப்ப நம்ம இன்னொரு ACP sheet எடுத்துப்போம் இதுவும் வந்து அதே டைமென்ஷன் தான் பேஸ் 30 cm ஹைட் வந்து 12 cm சோ அங்க பண்ண அதே process தான் இங்கேயும் பண்ணோம் சென்டர் லைன்ல 6 cm-க்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க அதே மாதிரி அந்த பாயிண்ட்ல ஒரு நார்மல் எலக்ட்ரிக்கல் பைப் தான் இங்க ஃபிக்ஸ் பண்ணோம் அங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஜங்ஷன் பாக்ஸ்ல உள்ள பீஸும் இந்த ஷீட்ல ஒரு நார்மல் பைப்ப தான் ஃபிக்ஸ் பண்ணனும் சோ அங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இதையும் ஃபேக்கிங் யூஸ் பண்ணி கரெக்ட்டா சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சோ அவ்வளவுதான் ரெண்டு ஷீட்லயே வர முடிஞ்சி இப்போ நம்ம இந்த ஷீட்ஸ பெயிண்ட் பண்ணிரலாம் நான் இங்க வந்து glossy black யூஸ் பண்றேன் நீங்க matte black யூஸ் பண்ணீங்கனா இன்னும் சூப்பரா இருக்கும் So, we have paint the paint. Now, we have the LED insert in 6 slots. I positive top side and negative bottom. So, positive and negative LED is one leg height. That is positive and negative. So, we have the LED positive and negative. I have the same thing as the director. So, we have to minimize the wire. So, we have the pair positive and positive, negative and negative. இப்போ நம்ம கார்னர்ல உள்ள இந்த ரெண்டு பேரையும் மற்ற ரெண்டு லைட்டோட ஒண்ணா கனெக்ட் பண்ணோம் சாரி फ्रेंड्स மேல லைட் வைக்க மறந்துட்டேன் சோ இப்போ அங்க லைட் வச்சாச்சு சோ இப்போ இந்த ஆர் LED ஓட பாசிட்டிவ் நெகட்டிவ ஒண்ணா கனெக்ட் பண்ணோம்
இப்போ நான் பீசஸ் ஆஃப் வயர் எடுத்துக்கிறேன் ஸோ லெஃப்ட் சைடு உள்ள பேர்லேருந்து பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து சென்டரோட பாசிட்டிவ்லேயும் லெஃப்டோட நெகட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து சென்டரோட நெகட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணுறோம் ஸோ ஒயர் எனக்கு ஷார்ட்டாக இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வச்சுக்கிறேன் ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் சைஸ்க்கே ஒயர் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணு லைட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி ரைட் சைட் பேர்லேருந்தும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அந்த அஞ்சு லைட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இப்போ அந்த தனியாக உள்ள லைட் மட்டும் தான் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம ஒயர் யூஸ் பண்ணுறோம் ஒயிட்டை வந்து பாசிட்டிவில் சால்வ் பண்ணுறேன் க்ரேவை வந்து நெகட்டிவில் சால்வ் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி அந்த ஒயிட் ஒயரை அந்த மேலே உள்ள லைட்டோட பாசிட்டிவ்லையும் க்ரேவை வந்து நெகட்டிவ்லையும் சால்வ் பண்ணுறோம் ஸோ அப்படியே அந்த ஒயரை வந்து நம்ம இன்புட் பவர் சப்ளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒயரிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம டாப்பில் வர அந்த கவரை இந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அது ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம லைட்டோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து இந்த லைட்டோட அவுட் புட் வந்து சூப்பராக இருக்குது என்னால் வந்து கேமராவில் உங்களுக்கு அதை அப்படியே காட்ட முடியல இதில் வந்து உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலாக அந்த லைட்டு பிளிங்க் ஆகலை என் கேமராவில் வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது ஸோ இது வந்து சொல்ல போனால் அவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது நீங்கள் உங்கள் ரூமில் வந்து பெட்ரூம்க்கோ இல்லை ஹாலுக்கோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா நைட் டைமில் இதை போட்டுவிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான டிசைனும் கிடைக்கும் அதே டைமில் உங்களை ரூமுக்கு ஒரு லைட்டிங்கும் கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்